ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் நோய் தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனிதன் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப பெரிய அத்தியாவசியமாகவும் அவசியமாகவும் இருந்து கொண்டிருக்கு. மனித உடலில் மொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம வயிற்று பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதாவது நாம் உண்ணும் உணவில் தான் நம்மளுடைய மொத்த ஆரோக்கியமும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கோம். உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இந்த வகையில் நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறனம்னாவே நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம். சில அளவு கடந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகுது. எனவே இவற்றை சரி செய்ய வயிற்று சுத்தப்படுத்துவதற்கு நல்லது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் வயிறை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியேற்ற உதவும் சூப்பரான ஒரு 5 ஜூஸ் வகைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்காயை தோல் சீவிட்டு எடுத்துக்கொள்ளணும். இதனோட அதிமதுரை இலைகளை வந்து சேர்த்து மிக்சியில் அரைத்துக்கொண்டு தேவைக்கேற்ப தண்ணீரை சேர்த்துக்கொள்ளணும். சுவைக்கு வேணால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த ஜூஸை குடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சும் தன்மை, அதாவது நம்ம தேவையான சத்துக்களை உறிஞ்சும் தன்மையை வந்து அது மேம்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மருத்துவத்தில் தெரிவிக்கிறாங்க. விட்டமின்களை கொண்டுள்ளது, அதாவது இது வயிற்றில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அதாவது அல்சர் போன்ற பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் சொல்கிறாங்க. இரண்டாவது ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி. அதாவது தக்காளியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் எல்லா இதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் அதை ஒரு 1 அல்லது 2 தக்காளியை எடுத்துட்டு சில அதாவது ஸ்ட்ராபெரிகள் கிடச்சிச்சின்னா ஸ்ட்ராபெரிகளையும் அதை சேர்த்துக்கலாம். அதையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டுக்கலாம். அதாவது வந்து இது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது பொருந்துமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சிலவங்களால் ஸ்ட்ராபெரி வாங்க முடியும் வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அவங்க வந்து தக்காளி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கொள்ளணும். தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். சுவைக்கு வேணால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம ரத்தத்தில் இது டெய்லி குடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட் எண்ணிக்கைகள் அதாவது சொல்லுவோம் இல்லையா வெள்ளை அடுக்கல் அதெல்லாம் வந்து அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை பாதிக்காது உதவுது. அதே போல் நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபினை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழம். இது நமக்கு ஆசுசலால் நமக்கு தெரியும், யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம இதை தான் வாங்கிட்டு போய் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கு. அப்போயே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதான் இதில் எவ்வளோ பெரிய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. இதை வந்து தோல் சீவிட்டோ அல்லது வந்து அப்படியே போட்டோ மிக்சியில் அடிச்சுட்டு பல பேர் பல விதமாக ஜூஸ் போடுவாங்க. ஜூஸ் போட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பழங்களுடன் வேறு சில பழங்களை அதாவது நமக்கு தேவைக்கேற்ப என்ன பழம் பிடிக்குமோ அந்த பழங்களையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஜூஸும் நமது உடலில் இருக்கக்கூடிய தேவையான விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதாவது அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இது நம்ம உடல் வயிற்றில் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடனடியாக வெளியேற்றும் அப்படிங்கிற முக்கிய தகவலை வந்து மருத்துவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஜூஸ் குடிக்கணும்னா அடுத்த நாள் மோஷன் வந்து அதாவது நமக்கு வந்து பாத்ரூம் போகிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். சுத்தமாக வயிறெலாம் அப்படி குடல் சுத்தமான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது, குடல் பகுதியில் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 4வது பார்த்தோம்னா கேரட் மற்றும் பப்பாளி. இது வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்து நம்மளாம் நினைக்கிறோம் பப்பாளி பழம் சாதாரணமாக நிறைய பேருக்கு தெரியும் பப்பாளியோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பாளியில் வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி பழங்களை எடுத்துக்கிறது அந்த தோல் சீவிட்டு அதே போல் வந்து கேரட் இருக்குல்ல கேரட் எடுத்துக்கலாம். இதை வந்து ஜூஸ் போட்டு எடுத்து அதை ஜூஸாக குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆக்சோனேட்ரியா வந்து செயல்படுத்துது. இது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது. வைரஸ் போன்ற நோய் தொற்றுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இது ரொம்பவே அதாவது உதவுவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் மூட்டு வலி அந்த மாதிரி அதாவது மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புலாம் இருக்குல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சரி செய்யுது. அப்போ நம்ம குறிப்பாக என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயோதிகம் அடைந்த ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாவே அவங்களாம் இந்த ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா 5வதா சிறிது வந்து விட்டோகிராஸ், அதாவது வந்து கோதுமை புல்னு சொல்கிறோம்ல அருகம்புல் கோதுமை புல் அந்த மாதிரி வந்து இது நம்ம பகுதியில் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படி கிடைக்கிது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மாலில் அதெல்லாம் வச்சு இப்போ எல்லாமே விற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்கிறதே இருக்குது அருகம்புல், அவ்வளோதான். அதை எடுத்து ஒரு அரை டம்ளரில் தண்ணீர் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பின்னா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த ஜூஸை. இந்த ஜூஸில் வந்து அதிக அளவு வந்து கலோரின்கள் இருக்குது. இது நமது உடலில் ரத்தத்தை உருவாக்குது. இது இந்த ஜூஸ் வந்து அதாவது இந்த ஜூஸ் வந்து நிரம்பியுள்ளதாக பாக்டீரியா இருக்குல்ல அதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுறதுக்கு இது அது ரொம்பவே பயன்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நுண்ணுயிர்களை வந்து பாதுகாக்குது. அதே போல் வந்து கிருமிகளை வந்து அழிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து சாப்பாட்டு முறையில் நிறையா அதாவது அதுவும் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்லவே வேணாம் எப்போ சாப்பிட்றது எப்போ தூங்குறதுங்கிறது அப்படியே அந்த சிஸ்டமேட்டிக்காக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லை பெரியவங்கள்ட்டையும் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாறிடுச்சு. குறிப்பாக பார்த்தா இப்போ தூங்குறதே வந்து பகல் நேரமாகிடுச்சு, இரவு அப்படிங்கிறது முடிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரமாகிடுச்சு. அது மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் வந்து மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க.
சொல்கிறாங்க. ஹார்ட்னா இந்த நேரத்தில் தான் வேலை செய்யும், அதாவது மற்ற உறுப்பு கிட்னினா இந்த நேரத்தில் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் அது வேலை செய்யக்கூடிய அதனுடைய பணிகளை செய்யக்கூடிய நேரங்களை குறிப்பிடுறாங்க. அந்த நேரங்கள் மாறி போனதுனால தான் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிக்கணும், எப்போ தூங்கணுமோ தூங்கணும். இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு எந்த விதமான பாதிப்போ நோயோ ஏற்படாது. இதை வந்து பெரியவங்க கூட ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தைகளால் இதை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறனால தான் நம்ம குழந்தைகளுக்கு உண்டான அந்த விஷயங்களை பராமரிப்போடு செஞ்சோம் அப்படின்னா, குறிப்பாக அதுவும் இந்த லீவ் நாளையில் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அவங்க ரொம்ப ஆரோக்கியமானவர்களாகவும் ரொம்ப திறன்பட்டவர்களாகவும் நல்ல ஒரு திறமசாலிகளாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலே சொன்ன இந்த 5 ஜூஸை பயன்படுத்துங்க, இதனால் நிறைய பயன்கள் இருக்குது. இது ஒரு இந்த இது ஜூஸ் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லது இருக்குது அப்படிங்க நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பயன்பட்டு கொள்ளட்டும். இன்னும் மேலே இது போல் இருக்கக்கூடிய அதாவது சிம்பிளாக இருக்கணும் ஆனால் அதனால் ப்ரோஜனம் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்காக இருக்கக்கூடிய சிரமத்தில் மக்களால் வந்து பெரிய வேலை கொடுத்து இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், அதெல்லாம் வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சிம்பிளாக ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய டிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.